மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட், ஒன்னு அதிர்ஷ்டக்காலர், இன்னொன்னு தாந்திரிக பரிகாரம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட அதிர்ஷ்டக்காலரை பாத்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் சொல்லுங்க சார், உங்க பேரு? ஓகே சார், சுவாமிஜி பக்கத்துல இருக்காரு, பேசுங்க. வணக்கம் வணக்கம். அறிவழகன், எங்க இருந்து பேசு? சென்னையில. ஆமா, சென்னையில உங்க ஏரியா எல்லாம் எப்படி, மழை நீர்லாம் அதிகமா? சரி, பிறந்த நாள், மாதம், வருடம்? 13/12/1990. பிறந்த நேரம் சொல்லுங்க. நேரம் 6:42 PM. 6:42 PM. பிறந்த இடம் சொல்லுங்க. சென்னை. சென்னை, சரி. துலா ராசி, சுவாதி நட்சத்திர இரண்டாம் பாதம், தனுசு லக்னம், 3 செவ்வாய் 5 கேது, குரு 8 சந்திரன், 9 சூரியன், 10 சுக்கிரன் புதன் சனி. 10 சனினா மக்கள் டெய்லி சந்திக்கிற பணியாக இருக்கும், 11 ராகுவும் மாந்தியும். பெரும்பாலும் நீங்கள் வந்து இன்னொருத்தட்ட வேலை செய்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கரெக்டா? ஆமாம். ஆமாம். என்ன அம்மா இருக்காங்களா? அம்மா அம்மா இல்லை சாமி. ஆமாம், அம்மா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 1 அல்லது 2 சகோதரிகள் இருப்பாங்க. முக்கியமாக அவங்களுக்கு சனி திசை போயிட்டு இருக்கு. 12 ஜூலை 2017 12 ஜூலை 2036 வரைக்கும், அதில் புதன் புக்தி. இப்போ வந்து 2023 25 வரைக்கும் புதன் புக்தி. புதன் புக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி, 7 குடையவன். தனுசு லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கெல்லாம் புதன் பாதகாதிபதி, கன்னியா லக்னம் மிதன லக்னத்துக்கெல்லாம் குரு பாதகாதிபதி. இந்த 7 குடையவன் பாதகாதிபதி பீரியடில் பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாது, கரெக்டா? ஆமா, திருமணம் ஆகாம இருக்கீங்க. திருமணம் நடந்திருந்ததுன்னா, திருமணம் நடந்திருந்ததுன்னா எப்பயும் நேர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மிதுன லக்னமோ தனுசு லக்னமோ அல்லது மேஷ் இது மீன லக்னமோ கன்னியா லக்னமோ இவர்களெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணுங்க. ஒரு 28 வயசுல கல்யாணம் பண்ணுங்க, 30 வயசுனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது மனைவியை பிரிந்திருக்கும். சில பேர் கல்யாணம் வெளிநாடு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். திருமண தடைக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க அறிவழகன், கரெக்டா? சரி, விஷ்ணுமாயாவுக்காக தினமும் 48 நாட்கள் உங்க பேர் சொல்லி யந்திரம் வச்சு ஹோமம் பண்ணி தினேரமும் அக்னிகாரியமாகவே இருக்கிற எங்களுக்கு ஒன்று ஒரு தனி பவர் இருக்குது. அதனால் ஸ்ரீமடத்துக்கு ஒரு தடவை வாங்க, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணிவிட்டு ஒரு யந்திரம் தரும், அந்த யந்திரத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிடும். உங்கள் திருமணம் பேர் வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஒரு பொண்ணோட உங்களுக்கு திருமணம் ஆகும். வடக்கு திசையிலேருந்து வருவாங்க, வடக்கு திசையிலேருந்து வருவாங்க. 1 அல்லது 2 பேர் கூட பிறந்தவங்க அவங்களோட இருப்பாங்க, அவங்களும் தொழில்நுட்பம் மாதிரி படிச்சிருப்பாங்க, சரியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வருடம் எப்போ, மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடும். திருமணத்துக்கு கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க, சரியா? கண்டிப்பா கண்டிப்பா சாமி, உங்க தலைமையில தான் நடக்கும். நன்றி 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 அறிவழகன், நன்றி நன்றி. அறிவழகனுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. இன்றைய தாந்திரிக பரிகாரம் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. இன்றைய தாந்திரிக பரிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
பிளாக் மேஜிக் இந்த வார்த்தைக்கான உலகத்திலேயே ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா அது நான் மட்டும்தான். என்னிடம் பயனடைந்தவர்களுக்கு தெரியும் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது என்னென்னா எதிர்மறை சக்திகள். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி சொல்லித்தர போகிறேன். பிளாக் மேஜிக் என்றால் என்ன? ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே செய்யக்கூடிய, இன்னொருத்தருக்கு கெடுதலாக நாம் செய்யக்கூடிய ஆபிசார மந்திரங்கள்னு பேர். அதர்வண வேதத்தில் இதற்காக தனியாகவே மந்திரங்கள்லாம் உண்டு. எப்படி இந்த உலகத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதோ அதே போல் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கிறது. இந்த நெகட்டிவான விஷயங்கள் எப்படி உருவாகிறது என்றால், ஒரு பிரேதாத்மா, ஒரு பூதாத்மா என்றால் அதை வைத்து நாங்கள் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஒன்று, நான் ஏற்கனவே நிறைய சொல்ல சொல்லியிருக்கேன், இந்த கண் அக்னியினுடைய சக்தி, மூக்கு வாயுனுடைய சக்தி, வாய் வருனுடைய சக்தி, காது ஆகாயத்தினுடைய சக்தி, உடம்பு பிருத்வி எனப்படும் மண்ணினுடைய சக்தி. இந்த ஐந்து உடம்புக்கும் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அன்னமய கோஷம்னு ஐந்து விதமான லேயர்ஸ் நம்ம மேலே இருக்குது. இப்போது இறந்து போனால் என்ன ஆகும்னா, அந்த முதல் உடம்பை வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது உடம்பு என்ன ஆகுதுன்னா சொர்க்கலோகத்துக்கு போ, இது பிரம்மலோகத்துக்கு போயிடும். மூணாவது உடம்பு சொர்க்கத்துக்கு, நான்காவது உடம்பு நரகத்துக்கு, ஐந்தாவது உடம்பு பித்ருலோகத்துக்கு, அஞ்சு பாடியும் ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆத்மா சாந்தி அடைந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் இதுக்காக தான் நம்ம கருமாதிலாம் பண்ணுறோம் 15 நாள். ஆனால் எல்லா ஆத்மாவும் வந்து தன்னை செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடிபட்டு இறந்தவர்கள் அல்லது வந்து விபத்தில் இருந்தவர்கள், சில பேருக்கு பிள்ளைய விட்டு போகிறதுக்கு பிடிக்காது, ரொம்ப பிரியமான அம்மாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க நான் செட்டில்மெண்ட்டே வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு நினைப்பாங்க. அந்த ஐந்து உடம்புக்கும் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அந்த நான்கு உடம்புக்கும், சரி ஐந்தாவது உடம்பு தான் பூத உடல், அவங்களுக்கு ஒரு மிஷின் வேணும், ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்பாகத்தான் நம்மை ஒருவர் இன்னொருத்தர் மேலே செலுத்துறது, இன்னொருத்தருடைய உடம்பு மேலே போய் கூடிக்குவாங்கன்னு. ஏற்கனவே அவங்க உடம்புல அவங்க பூத உடல், அவங்களுடைய நாலு லேயர் இருக்கும். புதுசாக வந்த நாலு லேயரும் மெர்ஜ் ஆகும் பொழுது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்க இவருக்கு ஹிண்டு பேப்பர் பிடிக்கும், புதுசாக வந்த ஆத்மாவுக்கு தினத்தந்தி தான் பிடிக்கும் என்றால் கன்ஃபியூஷன் மென்டல் டிப்ரெஷன். ஸோ அந்த நாலு பாடி இருந்தால் உடம்பு வெயிட் ஆகிடுச்சு, அப்போ என்ன தூக்கமின்மை, அந்த நாலு பாடி அவங்கள பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்குது, அவங்கள தூங்க விடாமல் பண்ணுது, முடிவெடுக்க விடாமல் பண்ணுது, அவங்கள வந்து டிப்ரெஸ் ஆக்குது, சூசைட் வரைக்கும் கூட்டு போயிடும். இதுதான் வந்து ஆவி என்பது. நெகட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மெர்ஜிங் எ ஃபோர் பாடிஸ் இன்டூ யுவர் ஃபோர் பாடிஸ், அதுதான் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இந்த நான்கு உடம்பு உங்களுக்கு வந்தது உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அது உங்களை குழப்பி வச்சுருக்கோம், ஏன்னா அதுவும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சரியா? ஸோ உங்களை கெட்டவனாக மாற்றும். நீங்கள் ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த ஆக்டிவான வேலையை நீங்கள் செய்ய விடாமல் உங்களை டிப்ரெஸ் ஆக்கி நெகட்டிவ் ஆகும். ஸோ அதுதான் அதனுடைய. அப்போது என்ன பண்ணணும்? அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க, அல்லது ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்தப்பறம் குளிக்கிறீங்க. ஏன் குளிக்கிறீங்க? ஏன் குளிச்சே ஆகணுமா என்ன? நம்மளாம் ஒரு ஏசி ரூமில் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம ஏன் குளிக்கணும்? இப்போ குளிக்கிறதுங்கிற வேலையே எதுக்காக என்றால், நம்ம ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக. குளிக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம ஆன்மா சுத்தமானதாக உணர்கிறோம். ஸோ அந்த ஃபீல் ஆச்சாரமாக இருக்கணும், எப்பவும் ஆச்சாரமாகவே இருங்க, உங்களுக்கு எந்த கெட்ட சக்தியுமே வராது. ஸோ அதனால் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்காக தான் நம்ம வந்து மங்கள வாத்தியம் வீட்டில் போடுறோம், சாயந்தரம்னா சகசரநாமம் போடுறீங்க. நீங்கள் வந்து மங்களமான விஷயங்களை மட்டும்தான் காதில் கேட்கணும், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது எப்போவுமே. காரணம் என்னவென்றால், தீய வார்த்தைகள் வந்து என்ன தெரிவிக்கும்னா நெகட்டிவான ஒரு ஃபீலை நம்ம கூட க்ரியேட் பண்ணும். எப்பயுமே உற்சாகமானவர்களாகவே இருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா உக்ர தேவதைகளை வழிபடுறோம். ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணணும்னா, ஒரு அம்பாலோட ஒரு கருமாரியம்மன் சிலையை வச்சு அந்த சிலைக்கு தூ மார்பில் ஒரு பெரிய சூளாயுதம் வைக்கணும். அந்த சூளம் வந்து மார்பை விட, அந்த தோலை விட பெருசாக இருக்கணும், இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த சூளம். அம்பாளுக்கு முன்னாடி ஒரு குங்குமத்தை கரைச்சி ரத்தம் மாதிரி கரைச்சி வச்சுட்டு அதில் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அம்பாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும். ரத்த கலர் அள்ளி மலர்கள் அது இருக்குது பார்த்தீங்களா, செவ்வள்ளிலாம் சொல்லுவாங்க, அல்லது செவ்வரளி சொல்லுவாங்க, அதெல்லாம் செம்பருத்தி இல்லை சிகப்பு கலர் புஷ்பங்களால் அம்பாளுக்கு அதில் மாலை போட்டு விடணும். ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து அதில் குங்குமம் தடவி அம்பாள் முன்னாடி வைக்கணும் மாம்சம் மாதிரி. இதெல்லாம் பார்த்து அம்பாளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து நீங்கள் காளி சுத்தம், காளிக்கு ஏதாவது துர்கா சுத்தமோ அல்லது காளி வந்து நீங்கள் வழிபடுறதோ நீங்கள் செய் மனதால் நினச்சிக்கிட்டிங்கன்னா, நவசக்தி வளர் பர்வத ராஜபுத்ரி வல்லவளே பிரம்மச்சாரிணி தாயே சந்திரகண்டா கூஷ்மாண்டாதேவி தஜபுடை தாயே ஸ்கந்தமாதா காத்தியாயினி நாயனை காத்திடு காலாராத்திரி மகாகௌரி நவதுர்கா சித்திப்பிரதான மகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். திரும்பவும் நீங்கள் இந்த இது யூடியூப்பில் வரும் போட்டு பாருங்கள், எனக்கு நேரமில்லை இன்னொரு தடவை சொல்ல. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்பொழுது இந்த தீய சக்திகளெல்லாம் எழுந்துவிடும். அம்பாள் வந்து நைட்டாக அந்த சூளத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே நடமாடுவா என்பது. அதே மாதிரி பிரத்யங்கரா வழிபாடு, தீய சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி சுவாமிஜி தெரியும்? தீய சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கரண்ட் கட் ஆகும், எப்போ பார்த்தாலும் இருளோன்னு இருக்கும் வீடு, வெளிச்சமே இருக்காது வீட்டில். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நாறும், ஒரு நாற்றம் அடிக்கிற விஷயங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். பாத்ரூம் தண்ணி போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி சம்திங், அதாவது ஒரு நாற்றம் அடிக்கும், நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூன்றாவது விஷயம், டிப்ரெஷன் அதிகமாகும். கணவன் மனைவி வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பீங்க. இந்த தீய சக்திகள் இருந்ததுனாலே இதெல்லாம் நடக்கும். பிரத்யங்கரா தேவி, நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு இந்த ஷோவை முடிச்சுக்கிறேன்,
தாந்திரிக பரிகாரம் என்ன, கருமாரியம்மன் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த குங்குமத்தை கரைச்சி வச்சு நவசக்தி வளர் பர்வத ராஜபுத்திரி வல்லவலே பிரம்மச்சாரிணி தாயே சந்திரகண்டா குஷ்மாண்டா தேவி தயவுடை தாயே ஸ்கந்தமாதா காத்தியாயினி நாஞ்சனை காத்திடு காலாராத்திரி மகாகௌரி நவதுர்கா சித்திப்பிரதா நமகம். தீய சக்திகள் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. விஷ்ணு மாயாவுக்காக 48 நாள் பூஜை பண்ணி ஓம் நமகா ஹ்ரீம் நமகா விஷ்ணுமாய சுவாமினே நமகா என்று 48 நாள் ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த யந்திரம் தரும். தீய சக்திகளெல்லாம் ஓடிவிடும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில் தைரியமா சொல்லுவேன். மீண்டும் நாளை காலை நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிந்து. நன்றி. நன்றி சுவாமி. நன்றி.